சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்விக்கான பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பொறிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சீயக்காய் பவுடர் இருந்தாலும் சீயக்காய் அரைச்சு காட்டுமே, அதுல வந்து சோப்பு நட்ஸ் போடலையான்னு கேக்குறாங்க. சோப்பு நட்ஸ்னாப்பா அது மூங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, அதத்தான் நீங்க சோப்பு நட்ஸ்ன்னு சொல்றீங்க போல. அது வந்து நல்லா தண்ணியில ஒரு கூட கரைச்சோம்னா நுர நுறையா வரும். அதை போட்டா நான் தலை தேய்க்கும் போது நுர வரும். சீக்காய் சீக்காய் பூர் சீக்காய்னா நுர வராது. ஆனால் சீக்காய் பவுடர் தான் அரைச்சு காட்டுறதுக்கு கேட்டாங்க இது நான் வரைக்கும். அதனால நான் அதை போடல. போடுறதுன்னா போட்டுக்கலாம். பூதிக்காய் வாங்கி அதை வாங்கி தட்டி அதில் இருக்க பொட்டை எடுத்துட்டு அந்த தோலாக போட்டு அதை ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து போட்டோம்னா நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப நுறையா வரும். கருணாநிதி கேட்டிருக்காரு, செம்பருத்தி பூ, இலை, அரப்புத்தூள் இதெல்லாம் சீயக்காய் அரைக்கும் போது போடலையே, ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீயக்காய் அரைக்க சொல்லிதான்ப்பா கேட்டிருக்காங்க. சீயக்காய் அரைக்கிறதுனா பொதுவாக இதுதான்ப்பா போட்டு அரைப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செம்பருத்தி பூ, இலை இது போட்டால் நல்லது தான், தலைக்கு போடுறது நல்லது தான். செம்பருத்தி பூ நல்லா ஷைனிங்காக இருக்கும். செம்பருத்தி பூ இலை எல்லாம் போட்டு காய்ச்ச இதை போட்டு அரைச்சோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் போடல, ஏன்னா சீயக்காய் தானே அரைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம அது இதெல்லாம் போடாட்டி என்னான்னு போடல. அரப்பு தூள்லாம் போட தேவையில்லை. அப்போ அரப்புன்னு சொல்லி அவங்க தனியாக வச்சுக்கலாம், இதில் கலந்து போடக்கூடாதுப்பா. பாலா கேட்டிருக்காங்க, என் கணவருக்கு வந்து 2 வாய் சோறு சாப்பிட்டோன்னே தொண்டை அடைச்சிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு வந்து தொண்டையில் ட்ரைனஸ் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் போலப்பா, அதனால் அவர் சாப்பிட்றதுக்கு முத ஒரு மடங்கு தண்ணியை குடித்து நல்லா சட்டி சட்டி முத அந்த உணவு குழாயை ஈரப்படுத்திக்கணும். அப்புறம் கொஞ்சமாக எடுத்து இதனால் நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம்னா அதில் பாதி எடுத்து வச்சு நல்லா வாயில் மென்று ஒரு 21 தடவை மென்னோம்னா அதே நம்ம உமிழ்நிலையிலேயும் தண்ணியாக ஆயிரும். அதை நம்ம மெல்ல முழுங்கினோம்னா நல்லா இறங்கிடும். ஏற்கனவே அவருக்கு தொண்டை குழாயில் ஏதோ வறட்சி பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் இப்படி அரையும் குறையுமா மென்று முழுங்கினா அங்கே போய் அவருக்கு இறங்க மாட்டேங்குது, ஏன்னா தொண்டை வேற ட்ரையாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். சிங்கநாயகி கேட்டிருக்காங்க, 9 வயசு 7 வயசு பிள்ளைகளுக்கு சாயந்தர நேரத்தில் ராகி பால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகி பால் அது கூட தேங்காய் வேலை சேர்த்துருக்குமாப்பா, ரொம்ப சத்துப்பா. சாயந்தர நேரம்னா ஒரு 4 மணிக்கு கொடுத்தா பரவாயில்ல, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். காலையில் கொடுக்குறது ரொம்ப நல்லதுப்பா. ராஜா கணபதி கேட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கு எந்த வயசு வர ஆயில் மசாஜ் பண்ணலாம், குளிர் காலத்துக்கு வெயில் காலத்துக்கு தனித்தனியாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இதை எனக்கு வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுறப்பா முபரா கேட்டிருக்காங்க, இந்த மாவடு செஞ்சு காட்டியிருக்கேன், அதுக்கு அந்த மயங்காவை வெட்டி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாவடுனாலே குட்டி குட்டியாக தான் இருக்கும், அதை வெட்டி போடக்கூடாது. அது வந்து அந்த காம்பு உள்ளே இருக்க சின்ன விதை இதெல்லாம் ஊறி அது அப்படி தான்ப்பா செய்வாங்க. மாவடுனா இப்படி தான் செய்யணும், அதுதான் டேஸ்ட். வெட்டியெல்லாம் போடக்கூடாது. அப்போ அந்த டோர் அந்த மாங்கொட்டை எல்லாம் சேர்ந்து ஊருக்கு உடம்புக்கே நல்லதுப்பா. கேங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழந்தை பிறந்த பின்னாடி கால் எரியுது எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை பெற்ற பிறகுப்பா உங்களுக்கு உடம்புல இருக்க சத்தம்லாம் போயிடும். கால் அந்த சத்து இல்லாமல் தான், நரம்புகளில் தடம் இல்லாமல் தான் அந்த மாதிரி கால் அரிச்ச வருது. நீங்கள் நல்ல உணவை, சத்தான உணவு, முருங்கைக்கீரை, மட்டன், ஃபிஷ்ஷு, கருவாடு, பூண்டு எல்லாமே நல்லா சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட்டு சேர்த்துக்கோங்க, அந்த காலரிச்சல் வராது. இப்போ வந்து காலரிச்சலுக்கு வந்து காலை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் வைங்க, டப்புல தண்ணியில் வச்சு 1/2 மணி நேரம் தண்ணியில் வைங்க, கால் கொஞ்சம் கூலாகும். அப்புறம் வேணால் மருதாணியாக அரைச்சி அந்த காலில் தடவி விட்டு நல்லா ஆறவும் நீங்கள் படுத்துக்கோங்க பெட்டில். நிஜந்தன் கேட்டிருக்காங்க, குழந்தை பிறந்து 3 மாதம் ஆகுது, இப்போ வயிறு தடை குறையிற டானிக்கை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணால் அந்த அதில் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணலாம்ப்பா, எப்போயுமே 6 மாதம் ஆனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக ஆரம்பிச்சுருங்க. சிவரஞ்சனி கேட்டிருக்காங்க, துத்தி இலை சாறு குடித்தேன், துத்தி இலை தைலத்தை தடவுனேன், இப்போ வந்து எனக்கு அந்த வலி இதெல்லாம் இல்லை, ஆனால் அந்த சதை வளர்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வலி இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆறுது, ஆறிடுச்சுன்னு தான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து சதை வளர்ந்த சதை வளர்ந்ததுதான்ப்பா, ஆனால் நீங்கள் அதில் வந்து திருப்பியும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கறணும்ப்பா. காய்கறி கீரைகள் நாச்சத்து உள்ளவங்களாம் நல்லா சாப்பிடணும். காரம் புளி காரம் ரொம்ப சேர்க்காதீங்க, மோர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் நைட் நைட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நக்கிட்டு போடுங்க, உங்களுக்கு எப்போவுமே லூஸாகவே மோசம் போகும். இப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் அந்த சதை வளர்ந்தது சுருக்கி சரியாக போயிருப்பேன். அப்துல் ஹக்கீம் கேட்டிருக்காங்க, குழந்தைக்கு தலை பெருசாக இருந்துச்சு, ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அந்த தலையில் இருக்க நீரை வந்து வயிற்றுக்குள்ளே விட்டாங்க, இப்போ வந்து அந்த டியூப்பு வந்து பிளாக் ஆகி இப்போ திரும்பவும் மறுபடியும் மண்டை பெருசாகிட்டு வருது, என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த வைத்தியம் தெரியலப்பா, நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, எனக்கு தெரியாத நான் என்ன சொல்கிறப்பா. கிரீன் லீஃப் கேட்டிருக்காங்க, வயிறு குறையிற டானிக்கு சாப்பிட்டா உடம்பு குறையுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக குறையும்ப்பா, அதில் வந்து கொழுப்பு குறையிறதா, இப்போ உடம்புல கொழுப்பு இருக்கிறதுனால தான் குறையுது. ரெண்டாவது, உடம்பு ஒருவேளை வேறு மாதிரி நீர் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சொரக்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க. சொரக்காய் கீரு, சொரக்காய் கூட்டு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல, பார்த்து அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க, வெண்டைக்காய் வைத்தியம் எவ்வளவு நாள் சாப்பிட்றதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கர்ப்பம் உண்டாகிற வரைக்குமே நீங்கள் சாப்பிடுங்கப்பா. கர்ப்பத்துக்கு இல்லை, உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் நல்லபடியாக கிடைக்கும். ரெண்டாவது, பல விதத்தில் இப்போ இது ரொம்ப நல்லதுப்பா, ரத்த ஓட்டம் நல்லா ஓடுச்சுனாலே உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கர்ப்பம் என்னைக்கு இருக்குதோ அது வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிடுங்க, சங்கடப்படாதீங்க. கர்ப்பத்துக்கு ரஞ்சனிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் முடி வந்து வெள்ளையாக இருக்குது, கருப்பாகணும், அதுக்கு எதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் உங்கள் முடி வெள்ளையாகிறதுக்குமே நான் சொல்கிறேப்பா, கொத்தமல்லி இலை இருக்குல்லப்பா, அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அலசிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறமே அதை லேசாக சுடுதண்ணியில் கூட போட்டு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாம் கொத்தமல்லி இலை கருகப்பிள்ளைலாம் மருந்து அடிக்கிறதா சொல்கிறாங்க, அதனால் அதை நல்லா சுத்தமாக சுடுதண்ணியில் கூட போட்டு கழுவிட்டு அதை புளிஞ்சு பொடியை நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு லெமன் சாரை புளிஞ்சு குடிங்க. நீங்கள் அடுத்து கர்ப்பம் உண்டாகிறதுக்கும் உங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது, அந்த முடியும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு நேரம் கொடுக்கும். நீங்கள் வந்து தலை தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு கால் லிட்டரு தேங்காய் எண்ணெயில் 3 ஸ்பூன் அவரி பொடியும் 2 ஸ்பூன் மருதாணி பொடியும் போட்டு காய்ச்சி இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயே தலைக்கு யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ சாமி கேட்டிருக்காரு, ஹனி சூடாக்குனா பாய்சனுங்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஹனியை மட்டும் தனியாக சூடு பண்ணாதான்ப்பா பாய்சனு. இது வந்து நம்ம இஞ்சிச்சாரோட தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இவங்க இப்படி எல்லாரும் நிறையா பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இஞ்சிச்சாரை மட்டும் கொதிக்க வச்சு ஹனியை காய்ச்சாமல் அப்படியே அதில் ஊற்றிக்கோங்க. சோபா கேட்டிருக்காங்கப்பா, புளியல் பொடி போட்டு குளித்த பிறகு சோப்பு போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. தேவையில்லைப்பா, சோப்பே தேவையில்லை, புளியல் பொடியே போதும், சோப்பை நிப்பாட்டிக்கோங்க, சோப்பு நல்லதில்ல. புளியல் பொடி போட்டப்பறம் எதுக்கு சோப்பு போடணும், வேண்டாம். இந்திரா கேட்டிருக்காங்க, பல்ல வந்து பல் ஈறுகளில் வந்து ரத்தம் வருது, டாக்டர்கிட்ட காட்டினதுக்கு இதை பல்லை க்ளீன் பண்ணி விட்டாங்க, இருந்தாலும் பல்லில் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துப்பா பல் தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த விரலில் ஆள்காட்டி விரலை வச்சு பூரா அந்த ஈர் பூரா மசாஜ் பண்ணி விடணும்ப்பா, அப்போத்தான் ஈர் வந்து பல்லை இறுக்க பிடிக்கும், உங்களுக்கு அந்த ரத்தம் வர பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது, இந்த பொடி பொடி அப்புறம் நீங்கள் கடுக்கா பொடியும் இந்து பொய் எடுத்து கலந்துக்கிட்டு சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து அப்படியே பூரம் பல்லெல்லாம் அந்த ஈர் பக்கத்தில் எல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா, மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறோம்ப்பா, ஈர் வந்து அந்த பல்லை இறுக்கி பிடிச்சிக்கிறோம், அந்த ரத்தம் வர பிரச்சனை இருக்காது. அந்த கருப்பு கருப்பாக தெரியறதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா அந்த ரத்தம் கசிஞ்சு அப்படி கட்டி நிற்கிது, அதுதான். நீங்கள் எப்படி தேய்ச்சி வந்தீங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். அடிக்கடி நீங்கள் உப்பு தண்ணி போட்டு கொப்பளிங்கப்பா, கண்ணு உப்பு போட்டு. லீமா ரோஸ் கேட்டிருக்காங்க, சீயக்காத்தூள் டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டெய்லி சீயக்காத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம்ப்பா, வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது யூஸ் பண்ணுங்கள், மற்ற நாள் நீங்கள் வெறும் தண்ணியே தலைக்கு ஊற்றிக்கோங்கப்பா, டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண வேணும். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன் நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா, அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.